இன்னைக்கு நாம பார்க்க போற படம் ஸ்பானிஷ் லாங்குவேஜ்ல 2011ல ரிலீஸ் ஆன தி ஹிடன் ஃபேஸ் என்ற படத்தை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா த்ரில்லிங்கான ஒரு சம்ம லவ் ஸ்டோரி தான் இந்த படம். இந்த படத்தோட ஒன்லைன்ல நம்ம சொல்ல வேணாம், டைரக்டா நம்ம படத்துக்குள்ள போயிடலாம். அப்பதான் இந்த படத்தோட கதையை கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும். படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி விடுங்க. அப்பதான் நான் போடுற படம் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். சரி வாங்க நம்ம படத்துக்குள்ள போலாம். படத்துல முக்கியமான மூணு கேரக்டர் மட்டும்தான் இந்த படம் ஃபுல்லாவே வருவாங்க. இந்த படத்தோட ஹீரோ ஏட்ரியன். இந்த ஹீரோவோட ஃபர்ஸ்ட் லவர் பேரு தான் பெலன். ஹீரோவுக்கு இன்னொரு லவ்வர் உண்டு, அவளோட பேரு தான் ஃபெபினா. படத்தோட ஃபர்ஸ்ட் சீன்லயே ஏட்ரியனோட ஃபர்ஸ்ட் லவர் பெலன் என்ன பண்ணுவானா, ஒரு நோட்டு பேப்பர்ல இந்த கேமராவில ஒரு முக்கியமான வீடியோ இருக்கு, இதை நீங்க தயவு செய்து பாருங்க அப்படின்னு அவன் லவ்வருக்கு ஒரு வீடியோவை எடுத்து அந்த கேமராக்குள்ள வச்சிருப்பான். படத்தோட ஹீரோ ஏட்ரியன் வீட்டுக்கு வருவான். வீட்டுக்கு வந்த உடனே அந்த கேமராவை அடுத்த நாள் காலையில ஏந்திரிச்சு பாப்பான், அவன் எங்க இருக்கான்னு அவனுக்கே தெரியாது. கண்ணை திறந்து பார்த்தா ஆப்போசிட்ல ஒரு பொண்ணு நிக்குது. ஃபெமினாவை பார்த்து நீ யாருன்னு கேக்குறான். நேத்தி நீ பார்ல என்ன பண்ணனு உனக்கு ஞாபகம் இருக்கா, அளவுக்கு அதிகமா குடிச்சிட்டு ஒருத்தவன மோதிட்டு சண்டை போட்டுட்டு நிதானமே இல்லாம இருந்துட்டு இருந்த உன்னை நான் தான் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தேன். அது மட்டும் இல்லாம பேசிக்கிட்டே அவங்கிட்ட ஓவரா அட்வான்டேஜா பேசுறா. அந்த விஷயம் ஹீரோவுக்கு பிடிக்க மாட்டேங்குது, அதனால அங்கே இருந்து கிளம்புறான். மறுநாள் வேலைக்கு போறான். இவன் என்ன வேலை பாக்குறான்னு ஆல்ரெடி சொன்ன போல ஆர்கெஸ்ட்ராவில இவன் தான் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி அந்த ஆர்கெஸ்ட்ராவுக்கு கண்டக்டரா இருப்பான். அந்த வேலையை அவனால அன்னைக்கு ஒழுங்கா பார்க்க முடியல. அதுக்கு என்ன காரணம்னா, நமக்கு ஹெல்ப் பண்ண ஒரு பொண்ணை நேத்து நைட் நம்ம திட்டிட்டு வந்துட்டோமேனு சொல்லிட்டு அவன் மனசுல கொஞ்சம் கஷ்டம். அதனாலவே மறுபடியும் அந்த பாருக்கு ஃபெமிலாவை மீட் பண்ண போறான். போனவன் ஃபெமிலாவை பார்த்த உடனே சாரி சொல்லிட்டு அவகிட்ட பேச ஆரம்பிக்கிறான். ஃபெமிலா கேக்குறா, உனக்கு இப்ப யாராவது கேர்ள் ஃபிரெண்ட் இருக்காங்களான்னு. அதுக்கு அவன் சொல்றான், இப்ப எனக்கு யாருமே கேர்ள் ஃபிரெண்ட் கிடையாது, நான் மட்டும்தான் தனியா இருக்கேன்னு சொல்றான். அப்படியே அன்னைக்கு அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு இதனால பயந்து போய் இந்த வீட்டுல ஏதோ பேய் தான் இருக்குன்னு இந்த விஷயத்தை ஏடியன் கிட்ட சொல்றா. சரின்னு ஏடியனும் வந்து அந்த பாத்ரூமை செக் பண்றான். செக் பண்ணும் போது எந்த சவுண்டும் வரல, இது சாதாரண ஏர் சவுண்ட் தான், நீ
பயப்படுற அளவுக்குலாம் இங்க ஒண்ணும் இல்லன்னு சொல்றான். பெமிலா ஒரு நாள் ஏடியன் ரூமுக்குள்ள போற. அந்த ரூம் ரொம்ப பெருசா இருக்கு. அந்த ரூமை பார்த்த உடனே ரூமை சுத்தி பாக்குறா. ரூமை சுத்தி பாக்கும்போது அந்த ரூம்ல ஒரு சைடுல ஒரு பெரிய ஹோல் ஒன்று இருக்கு, தண்ணி போறாப்புல. என்னன்னா ரூமை வாஷ் பண்ணும் போது அந்த தண்ணிலாம் அது கீழே தான் போவோம். அது கிட்ட போனோம்னா என்ன இவ்வளவு பெருசா இருக்குன்னு பாக்கும்போது அதுல ஒரு செயின் மாரி ஏதோ எடுக்கிறா. அதை எடுத்து பார்க்கும் போது அதுல ஒரு கீ ஒன்னு இருக்கு. அதை எடுத்து அவ கழுத்துல செயின் போல போட்டுக்கிறா. கரெக்டா அந்த நேரத்துல இடி இடிக்குது பயங்கரமா, வெளியில மழை பெய்யுது, பவரும் கட் ஆயிடுது. இவ பயந்துகிட்டே வீட்டை விட்டு பொறுமையா வெளியில வரும்போது ஏடியனோட டாக்கு அவளை பார்த்தோன்ன கத்த ஆரம்பிக்குது. அந்த டாக்கை பார்த்து இவ பொறுமையா நவுந்து வரும்போது கால் தடுமாறி கீழே விழுந்துடுறா. விழும்போது பக்கத்துல உள்ள பியானோ மேல தலைப்பட்டு அடிபட்டுருது. ஏடியன் வந்து பாக்குறான். அதுக்கப்புறம் தண்ணி கொடுத்து அவளை காப்பாத்துறான். அந்த நேரம் ஏடியனுக்கு ஒரு கால் ஒண்ணு வருது. அந்த கால்ல போலீஸ் சொல்றாங்க, இங்க ஒரு டெட் பாடி எரிஞ்ச நிலையில இருக்குது, அது உங்களுடைய லவ்வரானு வந்து செக் பண்ணிக்கன்னு சொல்றாங்க. இவனும் மனசை தேத்துக்கிட்டு பயந்துகிட்டே அந்த பாடியை செக் பண்ண போறான். அங்க போய் அந்த பாடியை பாக்குறான். நல்ல வேலை அது அவன் லவ்வர் கிடையாது. சரின்னு பெருமூச்சு விட்டு அங்க இருந்து கிளம்புறான். வீட்டுக்கு போற ஏடியன் ஃபெமிலாவை பாக்குறான். ஃபெமிலா என்ன பண்றானா, யாருக்கிட்ட தனியா கண்ணாடியை பார்த்து பேசிட்டு இருக்கா போல பாக்குறான். இவன் நீ யாருக்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு கேக்குறான். அவ சொல்றா, இல்ல நான் யாருக்கிட்டையும் பேசலையேன்னு சொல்றா. அப்படியே ஏடியன் கட்டி பிடிக்கிறான். அவனும் கட்டி பிடிக்கிறா. ஆனா அவன் என்ன பண்றானா, கட்டி பிடிச்சிக்கிட்டே அந்த கண்ணாடிய பாக்குறா. அந்த கண்ணாடிக்குள்ள ட்விஸ்ட் வைக்கிறாங்க. அந்த கண்ணாடியை காட்டுறாங்க. அதுக்குள்ள ஒரு பேய் ஒண்ணு இருக்கு. அப்போ இது பேய் படமான்னு கேக்குறீங்களா? இல்ல, நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேன் இது ஒரு லவ் ஸ்டோரி. இப்பதான் பிளாஷ்பேக் காட்டுறாங்க. ஏடியனும் அவனுடைய ஃபர்ஸ்ட் லவ் ஒரு பெலானும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆர்கெஸ்ட்ரா சம்பந்தமா வெளிநாடு ரெண்டு பேரும் சேர்ந்து போறாங்க. இப்போ ஏடியன் தங்கறதுக்கு ஒரு வீடு வேணும். அதனால அங்க உள்ள ஒரு வயசான பாட்டி கிட்ட ஒரு வீட்டை ரெண்டு எடுத்து தங்குறான். அந்த ஒரு வீட்டுலதான் இப்ப அவங்க இருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த சீன்ஸ் எல்லாமே அந்த ஒரு வீட்டுலதான் நடக்குது. படம் சம்ம த்ரில்லிங்கா இருக்குல்ல. சரி வாங்க. எப்போதும் போல வழக்கமா ஏடியனு அவன் ஆபீஸ்க்கு போறான். பெலானு என்ன பண்றானா, ஏதோ ஒரு விஷயத்த சொல்றதுக்காக ஏடியனை பாக்குறதுக்காக அவன் ஆபீஸ்க்கு போறான். அந்த நேரம் ஏடியன் கூட ஒரு பொண்ணு பேசிக்கிட்டு இருக்கிறத இவ தூரமா நின்னு பாக்குறா. இந்த பொண்ணோட பேரு எம்மா. இந்த பொண்ணுக்கும் நம்ம லவ்வருக்கும் எதனா அஃபர் இருக்குமான்னு பெலானு ரொம்ப சந்தேகப்படுறா. அதனாலவே அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா ஏடியன் கிட்ட பெலான் பேசவே இல்ல. ஏடியனும் பேசுறதுக்கு ட்ரை பண்றான். ஆனா பெலானு எந்த ரெஸ்பான்ஸும் கொடுக்கவே இல்ல. இப்போ இந்த நேரத்துலதான் பெலான் வீட்டுக்கு அந்த வயசான பாட்டி, அதாவது அந்த ஹவுஸ் ஓனர் எங்கே வெளியூர் போறாங்க, சரின்னு அதுக்கு முன்னாடி பார்த்து பேசிட்டு போலான்னு அங்க வராங்க. பெலானு என்ன பண்றானா, அந்த பாட்டி கிட்ட பர்சனல் விஷயத்த எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறா. என்னன்னா, என்னோட லவ்வர் ஏடியன் மேல எனக்கு சந்தேகமா இருக்கு, அதை எப்படி சரி பண்றதுன்னு எனக்கே தெரியல அப்படின்னு அந்த பாட்டி கிட்ட சொல்றா. அந்த தாய் கிழவி சும்மா இல்லாம பத்த வைக்க ஆரம்பிக்குது. என்னோட புருஷனும் இதே போலதான், என்னோட புருஷன் ஒரு இன்ஜினியர், அவரு மேல எனக்கு சந்தேகம் வந்துச்சு, அப்ப நான் ஒரு வேலை பண்ணன, அந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்றான். அது என்னன்னா, இந்த வீட்டுல ஒரு சீக்ரெட் ரூம் இருக்கு, அத உங்ககிட்ட மட்டும் சொல்றேன்னு இந்த தாய் கிழவி சொல்ல. இப்போ அந்த ரூம் காட்ட போறா. என்ன விஷயம்னா, இங்க செகண்ட் வாரம் நடக்கும் போது பாதுகாப்பா இருக்கிறதுக்காக சீக்ரெட்டா ஒரு ரூம் ரெடி பண்ணிருப்பாங்க. அந்த ரூம் தான் இப்ப பெலானுக்கு காட்ட போறா. இப்போ அந்த தாய் கிழவி என்ன பண்ணதுன்னா, ஒரு பெரிய கீயை வச்சு அந்த ரூம் ஓபன் பண்ணி உள்ள போறாங்க. உள்ள போய் அந்த ரூம் சுத்தி காட்டுறா. சுத்தி காட்டும் போது அந்த தாய் கிழவி சொல்றா, இந்த ரூமுக்குள்ள இருந்து நாம பேசினா வெளியே கேட்காது, ஆனா வெளியே பேசுறவங்க எல்லாமே உள்ள இருக்க ஸ்பீக்கர் வழியா நம்ம கேட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த மிரர் வழியா உன் வீட்டுல என்ன நடக்குதுன்னு நீ இங்க இருந்து பாக்கலாம். நீ உள்ள இருக்கிறது இந்த மிரர் வழியா வெளியே இருந்து பார்க்கும் போது யாருக்குமே தெரியாது. இதுதான் இந்த சீக்ரெட் ரூம். அப்புறம் இங்க சாப்பிடறதுக்கு கொஞ்சம் ஃபுட்ஸ் இருக்குது, இங்க பாத்ரூம்னு யூஸ் பண்ணிக்கலாம். இங்க கொஞ்சம் நீ ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தினா இங்கேயே நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு வெளியில என்ன நடக்குது, உன்னோட லவ்வர் நீ போயிட்டேன்னு ஃபீல் பண்றானா இல்லையான்னு இந்த கண்ணாடி வழியாவே எல்லாத்தையும் பாத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம இங்க ஒரு ஜெனரேட்டர் மாதிரி ஒன்னு இருக்குது, அதை ஆன் பண்ணிக்கிட்டீங்கன்னா இங்க உள்ள லைட் எல்லாமே எரியணும். அந்த ரூம்ல உள்ள எல்லா சீக்ரெட்டான விஷயத்தையும் அந்த தாய் கிழவி சொல்லி பத்தி வைக்கிறா. சரியா, நான் சொன்னது புரிஞ்சுக்க. நீ இந்த ரூமுக்குள்ள இருந்துட்டு உன் லவ்வர் என்ன பண்றான்னு நீ பிரிஞ்சு போற மாதிரி நடி, ஓகேவா அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு அந்த பாட்டி இல்ல இல்ல அந்த தாய் கிழவி அங்கே இருந்து ஊருக்கு கிளம்பி போறா. எவ்வளவு பெரிய வேலையை பண்ணிட்டு அமைதியா போது பாரு. சரி ஓகே, நம்ம கதைக்குள்ள வரும். இப்ப என்ன பண்றானா பெலானு, இதுக்கப்புறம் தான் அந்த ஃபர்ஸ்ட் சீன் பார்த்தோம்ல அதை காட்டுறாங்க. அதே போல வீடியோல ரெக்கார்ட் பண்ணி ஒரு நோட் பேப்பர்ல எழுதி இந்த வீடியோ பாருன்னு அவசர அவசரமா எழுதிட்டு இருக்கும் போது அவன் லவ்வர் ஏடியனு வீட்டுக்கு வந்துருவான். அவசர அவசரமா அதை அப்படியே வச்சுட்டு அந்த ரூமுக்குள்ள போய் லாக் பண்ணிப்பா. இப்ப அவன் லவ்வர் ஏடியனு வீட்டுக்குள்ள வரான். வீட்டுக்குள்ள வந்தவன பிலாவ தேடுறான். ஆனா அவ வீட்டுக்குள்ள எங்கேயுமே இல்ல. சரின்னு பெட்டுக்கிட்ட வரும்போது அவ பேசின அந்த வீடியோவை பாக்குறா. பார்த்த உடனே செம்ம டென்ஷன் ஆகி ரொம்ப டிப்ரெஷன் ஆகிறான். அவளுகிட்ட குடுக்கறதுக்காக ஆசை ஆசையா ஒரு பொக்கை ஒன்னு வாங்கிட்டு வந்துருப்பான்.
இருப்பான். அத கோவத்துல கிழிச்சு போடுவான். இத எல்லாத்தையும் உள்ளே இருந்து பாத்துக்கிட்டு நம்மள ரொம்ப லவ் பண்றான்னு சொல்லிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே பாப்பா. ஆனா இப்ப அவளுக்கு புரியாது இப்ப பண்றது எல்லாமே முட்டாள்தனமானதுன்னு. சே, நம்ம லவ்வரு இவ்வளவு உண்மையா நம்மள லவ் பண்றானே நினைச்சுக்கிட்டு இதுக்கப்புறம் நம்ம இங்க இருக்க கூடாது, நம்ம வெளியே போய் எல்லாத்தையும் சொல்லலான்னு அந்த ரூம் கீய தேடுறா. என்ன ஆச்சுன்னா இவ வர்ற அவசரத்துல அந்த ரூம் கீயை அங்கேயே விட்டுட்டு வந்துருவா. இப்ப என்ன பண்ணுவானா, அவ போன் வச்சிருப்பா, அந்த போனை எடுத்து ஏடியனுக்கு கால் பண்ண ட்ரை பண்ணுவா. ஆனா அங்க சிக்னலே கிடைக்காது. என்ன விஷயம்னா அந்த ரூமுக்குள்ள ஒரு காத்து கூட உள்ள வராது. ஆக்சிஜன் வர்றதுக்காகவே தனியா ஒரு பைப்பு போலதான் வச்சிருப்பாங்க. இப்படியே நாட்கள் போய்கிட்டே இருக்கு. உள்ள இருக்கிற சாப்பாடும் அவ சாப்பிட்டுட்டே இருக்கா. சில சாப்பாடுலாம் ரொம்ப பழசாயிடுச்சு, ஆனா அதை சாப்பிட்டு குமட்டுறா. இருந்தாலும் அதை தான் சாப்பிடணும், வேற வழி இல்ல. சொல்ல போனா தண்ணி கூட அங்க சுத்தமான தண்ணி கிடையாது. அங்க உள்ள டேப்பை ஓபன் பண்ணி பார்த்தா தண்ணிலாம் கருப்பா வரும். அதை தான் குடிப்பா, வேற வழியே இல்ல. மறுநாள் காலையில ஏடியனு பாத்ரூம்குள்ள வந்து பிரஷ் பண்ண வருவான். அப்போ இவ உள்ள இருந்து ஒரு டியூப் போல இருக்கும் அங்க தட்டுவா. அப்போ வெளியே பாத்ரூம்ல உள்ள தண்ணில வேவ் போல வரும். அதை வச்சு எப்படியாவது ஏடியன் பேசிடலான்னு ட்ரை பண்ணுவா. ஆனா அவன் அதுக்குள்ள அங்க இருந்து போயிடுவான். இப்போ என்னன்னா நாட்கள் போக போக அந்த ஃபெமிலா பொண்ணா காட்டுறாங்க. நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்தோம்ல அவளேதான். அவ ஏடியன் கிட்ட பேசி ரொம்ப நெருக்கமாயி ஒரு நேரத்துல லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறா. ஏடியனுக்கும் அவ மேல லவ் வந்துருது. இதெல்லாம் வெளானு உள்ளே இருந்து பார்த்து கதறுறா அழுகுறா. ஆனா அவளால ஒண்ணுமே பண்ண முடியல. அவ வச்ச ஆப்பு அவளுக்கே ரிவீட் ஆயிடுச்சுன்னு அந்த சீன்ல நமக்கு தோணும். அவளுக்கும் அப்படிதான் தோணும். போக போக ஏடியனும் ஃபெமினாவும் ரொம்ப நெருக்கமா பழகுறாங்க. வெளான் இருந்த பெட்ரிலிய இப்போ அவ லவ்வரும் அந்த பொண்ணு ஒன்னா இருக்கிறத பாத்து உள்ள இருந்து கதறுறா கதறா. ஆனா வெளிய கொஞ்சம் கூட சவுண்ட் கேக்கல. அப்படியே போயிட்டு இருக்கும் போதே ஒரு நாள் ஃபெமினா அந்த பாத் டப்ல குளிக்க போறா. அப்படி குளிச்சிட்டு இருக்கும் போதே தான் அவ உள்ள இருந்து தட்டும் போதே அந்த தண்ணில ஒரு வேவ் போல வருது. ஆனா இத பார்த்தா ஃபெமினாவுக்கு இந்த வீட்டுல ஏதோ பேய் தான் இருக்குதுன்னு நினைப்பா. ஒரு நாள் அதே போல அந்த ரூம்குள்ள ஒரு செயின் எடுப்பா, அதுல ஒரு கீ இருக்கும்ல, அதை எடுத்து இவ கழுத்துல மாட்டுவாள. அப்ப கூட இவ உள்ள இருந்து அது என்னோட சாவி, என்னோட சாவி, ப்ளீஸ் ஓபன் பண்ணுன்னு கத்துவா. ஆனா இவளுக்கு தான் கேட்காது. இப்படியே நாட்கள் போயிட்டே இருக்கு. உள்ள இருக்கிற சாப்பாடும் தீர போது. வெளியே இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதை இந்த கண்ணாடி வழியா பார்த்து பார்த்து சாவுறா. ஒரு நாள் ஃபெமினா வீட்டுக்கு முன்னால ஒரு குளம் ஒன்று இருக்கு. அந்த குளத்துல ஒரு கள்ள தூக்கி போடுறா. கள்ள தூக்கி போடும் போது வேவ் வேவா வந்துச்சு. இதே போலதானா அன்னைக்கு நம்ம குளிக்கும் போதே அந்த பாத் டப்புக்குள்ள வந்ததுன்னு நினைச்சு சரின்னு உடனே வீட்டுக்குள்ள வரா. வீட்டுக்குள்ள வந்தவ பாத்ரூம்குள்ள போய் பல்லு வளர்க்கிற சிங்கில வாட்டரை ஃபுல் பண்ணி வச்சு இப்ப அவ நிறைய கேள்வி கேக்குறா. அதுக்கெல்லாம் பதில் வருதான்னு பாக்குறா. அதே போல கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறா. இந்த வீட்ல யாராவது இருக்கீங்களான்னு கேக்குறா. வெளானு உள்ள இருந்து சந்தோஷமா தட்டுறா. வெளியில உள்ள வாட்டர்ல வேவ்ஸ் வருது. ஃபெமினா ஒண்ணு புரிஞ்சுக்கிறா, இந்த வீட்டுல யாரோ இருக்கிறாங்கன்னு. ஆனா அவளை பொறுத்த வரைக்கும் இங்க பேய் தான் இருக்குன்னு தான் நினைக்கிறா. இப்போ அடுத்த கேள்வி கேக்குறா, நீ யாரு, ஏடியனோட லவ்வரா அப்படின்னு கேக்குறா. அதுக்கும் வேவ்ஸ் வருது. அடுத்தது நீ பேயா இங்கதான் சுத்திக்கிட்டு இருக்கியான்னு கேக்குறா. அதுக்கு எந்த சவுண்டும் வரல. அடுத்தது இன்னொரு கேள்வி கேக்குறா, நீ இந்த வீட்டுலதான் எங்கயோ இருக்கிற, ஏதோ மாட்டிக்கிட்ட நினைக்கிறேன்னு கேக்குறா. உடனே அவ வேகமா தட்டுறா. அந்த வேவ்ஸ் அதிகமா வருது. கரெக்டா அந்த நேரம் ஏடியனோட டாக் வந்துருது. டாக் வீட்டுக்குள்ள வந்து அங்க உள்ள கண்ணாடிய புரண்டுது. அப்ப அவ நினைக்கிறா இந்த கண்ணாடிக்குள்ளதான் யாரோ இருக்காங்கன்னு. ஆனா இந்த கண்ணாடிய உடைக்க முடியாது. அப்போ இந்த கண்ணாடிய ஓபன் பண்ணி உள்ள போறப்பல ஏதோ லாக் இருக்குது. அந்த கீ தான் நான் வச்சிருக்கிறது நினைச்சு அந்த சாவியை இன்செர்ட் பண்ண இங்க ஹோல் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறா. ஒரு வழியா எல்லாத்தையும் செக் பண்ணி கடைசியா அந்த அலமாரியில உள்ள அந்த கீயை இன்செர்ட் பண்றத கண்டுபிடிச்சிடுறா. இதெல்லாம் உள்ள இருந்து பாக்குற பெலானுக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம எப்படியாவது வெளியில போயிடலாம், நம்ம லவ்வரை பாத்துடலாம்னு ரொம்ப நம்பிக்கையா இருக்கா. ஆனா என்ன நடக்குதுன்னா இங்கதான் டுவிஸ்டே. இந்த ஃபெமினா சாவிய உள்ள போட்டா, ஆனா ஓபன் பண்றதுக்கு பதிலா திருப்பி வெளியே எடுக்கிறா. அதுக்கு காரணம் என்னன்னா இந்த டோரை ஓபன் பண்ணா பெலான் வெளியில வந்துருவா. பெலான் வெளியில வந்தா ஃபெமினா ஏடியன் விட்டு போய் ஆகணும். அதனால இந்த இடத்துல ஒரு டுவிஸ்ட வைக்கிறா. அதனாலதான் இத ஓபன் பண்ணி அவளை காப்பாத்தல இவ. ஆனா உள்ள இருக்கிற பெலானு பேசுவா, பயங்கரமா கத்துவா. ஆனா வெளியில உள்ள ஃபெமினாவுக்கு இது காதல விழுவாது. அந்த கண்ணாடியே பாத்துக்கிட்டு இருப்பா. அந்த நேரம் ஏடியன் கரெக்டா வீட்டுக்குள்ள வரான். வீட்டுக்குள்ள வந்தவொடனே ஃபெமினாவை பார்த்து நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்கன்னு கேக்கும் போது அவ நான் யாருகிட்டயும் பேசலன்னு சொல்லி சமாளிக்கிறா. இப்ப உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். மறுநாள் ஏடியன ஆபீஸ்ல காட்டுறாங்க. ஏடியனை பாக்குறதுக்கு அந்த டம்மி போலீஸ் வரான். அவன் ஏற்கனவே அந்த ஃபெமினா மேல கொஞ்சம் அஃபரா இருப்பான். அதனால ஏடியன்ட்ட சொல்லுவான் நீ ஃபெமினாவை நல்லா பாத்துக்கன்னு. ஆனா ஏடியன் இருக்கிற டென்ஷன்ல அவன் எதுவும் கேட்காம அங்க இருந்து கிளம்பி போயிடுவான்.
மறுநாள் ஃபெமினா பெலான் கிட்ட பேச ட்ரை பண்றா. ஆனா பெலான் கிட்ட இருந்து எந்த ஒரு ரிப்ளைவும் வரல. அந்த பாத்ரூம் கண்ணாடியில எழுதி காட்டுவா, அப்பையும் பெலான் கிட்ட இருந்து எந்த ஒரு ரிப்ளைவும் வரல. ஃபெமினா என்ன நினைக்கிறானா, உள்ள எந்த சாப்பாடும் இல்லாம இவ செத்து போயிடுவான்னு நினைக்கிறா. ஏடியன் அந்த நேரம் வீட்டுக்குள்ள வரா. எப்போதும் போல மாதிரி ரெண்டு பேரும் ஜாலியா பேசிக்கிட்டு அன்னைக்கு நைட்டு போயிடுது. மறுநாள் மறுபடியும் அந்த டம்மி பீஸ் ஃபெமினாவை சந்திக்க வரான். ஃபெமினா கிட்ட சில போட்டோஸ் எல்லாம் குடுக்கறான். அந்த போட்டோஸ ஃபெமினா பாக்குறா. அதாவது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எமோன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு ஏடியன்ட்ட பழகிட்டு இருப்பாள. அவங்க ரெண்டு பேரும் நெருக்கமான இருக்கிற போட்டோவெல்லாம் ஃபெமினா பாத்துக்கிட்டு இருப்பா. அந்த போட்டோவெல்லாம் பார்த்த ஃபெமினாவுக்கு அதிர்ச்சி தான். என்னன்னா, எங்க ரெண்டு பேரையும் ஏற்கனவே ஏடியன் ஏமாத்திருக்கான்னு அந்த சாவியை எடுத்து ஓபன் பண்ணி உள்ள போய் பாக்கலான்னு முடிவு பண்ணி அதே போல உள்ள போயிடுவா. உள்ள போனா பெலான் தூங்கிட்டு இருப்பா. திடீர்னு பெலான் கண் முழிச்சு ஃபெமினாவை அடிச்சு போட்டுட்டு அந்த ரூம்லயே அவளை லாக் பண்ணிட்டு வெளியே போயிடுவா. வெளியில வந்த பெலான் இனிமே ஏடியன் கூட நம்ம வாழக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போலான்னு முடிவு பண்றா. பெலான் கிட்ட ஒரு போட்டோ இருக்கும். பெலானும் ஏடியனும் ஒன்னா இருக்கும் போது அந்த போட்டோவையும் அந்த கீயும் அந்த ரூம் பெட்ல வச்சிட்டு அங்கிருந்து அவ கிளம்பி போயிடுறா. வீட்டுக்குள்ள வந்த ஏடியனு ஃபெமினாவை தேடுறான். ஃபெமினாவை தேடும் போதுதான் அந்த சாவியும் அந்த போட்டோவையும் பாக்குறான். அடுத்த சீன்ல பெலான காட்டுறாங்க. ஒரு பீச்ல உட்காந்துக்கிட்டு அந்த பீச் மண்ணை கையில எடுத்துக்கிட்டு பிணைஞ்சுக்கிட்டு இருக்கா. அப்படியே இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படத்தோட முடிவு என்னன்னு நமக்கு தெரியல. இப்ப என்னன்னா, அந்த போட்டோவும் அந்த சாவியும் ஏடியன் எடுத்துருவான். ஃபெமினா ஏதோ இந்த வீட்டுக்குள்ள உள்ள ரூம்ல தான் மாட்டிக்கிட்டு இருக்கான்னு அவனுக்கு தெரிஞ்சு அந்த சாவியை வச்சு அவளை காப்பாத்துவாளா, இல்ல காப்பாத்தாம அறிவில்லாதனமா நடந்துப்பானான்னு தான் இந்த படத்தோட எண்டிங். இதே படத்தோட நேம்லயே துருக்கீஸ்ல எடுத்த படத்தை நான் பார்த்தேன். அதுல எண்டிங் டிஃபரெண்டா இருந்துச்சு. இந்த எண்டிங்கோட அதுல கிளைமேக்ஸ் செம்ம சூப்பரா இருக்கும். அந்த படத்துல கிளைமேக்ஸ்ல ரெண்டு பேருமே இறந்துருவாங்க. அதாவது செகண்ட் லவ்வர் ரெண்டு பேருமே கொன்னுடுவா. இத போல விறுவிறுப்பான கதையில தமிழ் நடிகர்கள் எல்லாம் யாரெல்லாம் நடிச்சா நல்லா ஆப்டா இருக்குன்னு உங்களுக்கு தோணுதோ அத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சரி ரைட், உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அதே போல சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு படமும் உங்க மொபைல்ல நோட்டிபிகேஷனா வரும். மறுபடியும் இத போல ஒரு நல்ல படத்துல நாம பார்க்கலாம்.